கரோனா வைரஸ் தொற்றால் உலகம் முழுவதும் பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. அதேபோல் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் 500,000 தாண்டியுள்ள நிலையில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வட அமெரிக்காவில் நடக்கவிருந்த இசை நிகழ்ச்சியை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைப்பதாக சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார். அதில், என்னுடைய இசையை உலகம் முழுவதும் உள்ள என் ரசிகர்களிடம் சேர்ப்பதை விட முக்கியமான விஷயம் வேற எதுவும் எனக்கு இல்லை. துரதிருஷ்டவசமாக இது நம் குடும்பத்தோடு வீட்டில் இருக்க வேண்டிய தருணம். எனவே உங்களது மற்றும் என் ரசிகர்கள், என் குடும்பம் மற்றும் என் இசைக்குழுவினர் ஆகியோரது நலன் கருதியும் மே மற்றும் ஜூன் மாத வட அமெரிக்கா சுற்றுலாவை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கிறேன். அந்த தருணத்தில் நாம் மீண்டும் ஒன்றிணைந்து சமூகத்துடன் இசையை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக உங்களிடம் அது குறித்து காலப்போக்கில் தெரிவிப்பேன். அனைவரது பாதுகாப்பு மற்றும் உடல்நலனுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். #ARRLive அண்ட் #NorthAmerica2020 எனவும் பதிவிட்டுள்ளார். ஸோ இப்போதைக்கு ஏஆர் ரஹ்மானோட நார்த் அமெரிக்கா டூர் ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான்ட்ட இருந்து நெக்ஸ்ட் அஃபீஷியலாக அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உலகம் முழுவதுமே ஏஆர் ரஹ்மானுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த அப்டேட் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ்க்கு பெரிய வருத்தமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி மக்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் நம்புறாரு. அதே நாமளும் நம்புவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.